அட இவங்க இருந்தா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், செம்ம டேஸ்டா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மைக்ரோவேவ் அவனே இல்லாம உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அசந்து போற அளவுக்கு சூப்பரா ஒரு கேக் செஞ்சு பார்ப்போமா? அம்மா உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி தருவாங்க, அதை செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. எப்படி இருக்கீங்க? நான் தான் தவீமோட அம்மா பேசுகிறேன். நம்ம வந்து இப்போது கேக் செய்ய போகிறோம், சாக்லேட் கேக். ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து அவன் இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் வைக்காமல் நம்ம ஈஸியாக செய்கிற எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸியாக செய்கிறோம், வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். இப்போ வந்து முட்டை எடுத்துருக்குறேன். முட்டை வந்து மூணு முட்டை தான் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி முட்டைங்கிறதுனால அதில் வந்து டபுள் டபுள் இது இருக்குது, அது கரு வந்து ரெண்டு ரெண்டாக இருக்குது. அதனால் இந்த மூணு முட்டை எடுத்துக்கோங்க. நான் மூணு முட்டை தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா இப்போ நம்ம முட்டையை நல்லா பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணணுங்க, நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் பண்ணணும். ஏன்னா அந்த முட்டையும் அந்த ஒயிட் கருவும் அந்த எல்லோ கலர் கருவும் கருவும் நல்லா சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிடணும். அப்புறம்தான் அந்த கேக்குடைய சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு, மெத்துன்னு. இல்லைனா கல் மாதிரி ஆயிரும், அப்புறம் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு இருக்குது கேக்குடைய இது. அப்புறம் வந்து 100 ml ரீஃபைண்ட் ஆயில் நான் யூஸ் பண்ணுவேன். ரீஃபைண்டு தான் அதை ஊற்றணும், ஏன்னா வேறு எந்த ஆயிலும் போடக்கூடாது, நல்லா இருக்காது. அது 100 ml எடுத்துருக்கேன் பாருங்கள், போடுறேன் பாருங்கள். அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் பிளெண்ட் பண்ணணும். அந்த ஆயிலும் அந்த முட்டையும் கலக்கணும், தெரியவே கூடாது. ஆயில் தனியாக முட்டை தனியாக தெரியக்கூடாது. நல்லா அது ஒரு 5 நிமிஷம் பிளெண்ட் பண்ணணும். அந்த பிளெண்ட் பண்ணுறதுல தாங்க நமக்கு கேக்கே நல்லா வரும். அப்புறம் நம்ம ஈஸியாக இப்போ இருக்குதுன்னு சொல்லி நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு எங்களுக்கு வரலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான் நல்லா அடிக்கடி சொல்கிறேன். அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் கூட நல்லா அடிச்சுருங்க, நல்லா கலந்து ஒரு 3 நிமிஷம் விப்பில் போட்டு போட்டு நல்லா அடிச்சுருந்தா கூட பிளெண்ட் ஆகுங்க. நான் வந்து ரெடிமேடில் சாக்லேட் கேக் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து அப்படியே தான் வரும், நம்ம வாங்கிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லாமே போட்டு கலந்துருக்கணும். அதில் வந்து பாதி நம்ம இப்போ வந்து கட் பண்ணி அந்த எக்கு அந்த ஆயிலெலாம் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா பாதி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபுல் பாக்கெட் போடாதீங்க, பாதி போட்டுட்டு பாதி தான் போட்டுறேன்னா ஃபுல்லாகவே கொட்டிட்டா நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஃபஸ்ட்டு பாதி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 250 ml வந்து தண்ணி வச்சுருக்கிறேன், வாட்டர். அது வந்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த மிக்சரில் ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு அந்த முட்டையோட அந்த ஆயிலோட இதில் வந்து நல்லா கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். திக்காகும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு தெரியும். இது ஃபஸ்ட்டே நம்ம பிளெண்டர் வச்சு பண்ணணும்னு வைங்களேன், தெரிச்சிடும். இந்த மாவு வந்து எல்லா பக்கமும் வந்து பவுடர் வந்து எல்லா பக்கமும் ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் கலந்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது இந்த பாக்கெட்டில் இருந்த மாவு பவுடரையும் போட்டுக்கலாம், மாவையும் அந்த கேக் மிக்ஸையும் சேர்த்து நல்லா அப்படி அந்த கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்பூன்ட்டு நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு இப்போ வந்து ஃபுல் பாக்கெட் போட்டு நான் தண்ணியும் ஊற்றி அளவான தண்ணி அந்த 250 ml சொன்னோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நான் இதில் தாங்க செய்ய போகிறோம், வேறு பாத்திரத்தில் செய்யக்கூடாது. நம்ம வந்து உள்ளே பாருங்கள், ஸ்டாண்டு வச்சுருக்கோம், சாப்பாடெலாம் செஞ்சுட்டு சூடாக ஹீட்டாக வச்சுருப்போம் இல்லையா அந்த ஸ்டாண்டு, அதை உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து அவன்லேயும் நம்ம வைக்க வேண்டாங்க இந்த கேக்கை, இட்லி தவாலையும் வைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த கேக் வைக்கிற பேனில் வந்து பட்டர், அதாவது உப்பு இல்லாத பட்டர் வாங்கி வச்சுருக்கிறேன்.
அதை வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் அந்த இப்போ நல்லா ஹீட் பண்ணியாச்சு பாருங்கள் பட்டரை அந்த பேனில் வந்து உள்ளே போட்டு நல்லா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கோங்க. நல்லா உள்ளே வெளியே அந்த உள் பக்கம் எல்லா பக்கமும் நல்லா பட்டர் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணல அதனால வந்து உள்ளே வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இப்படி போடுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி அந்த சூடான அந்த பட்டர் வந்து நல்லா இதுவாக இருக்கும் இல்லையா, எல்லா பக்கமும் இப்படி தேய்ச்சிருங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டுக்கணும், ஏன்னா நம்ம வந்து பேப்பர் போடாமல் செய்கிறோம் இல்லையா. இதுதான் நமக்கு அந்த கேக் வந்து நம்ம கவுத்துனா ஈஸியாக வரக்கூடியது. அந்த மைதா மாவு இப்படி போட்டு நல்லா எல்லா பக்கமும் கை வச்சு தட்டி விடுங்க. இந்த மாதிரி ஜல்லடை செய்வோம் இல்லையா, ஜல்லிப்போம் இல்லையா, அது மாதிரி எல்லா பக்கமும் இப்படி பண்ணிங்கன்னா அது ஈஸியாக எல்லா பக்கமும் ஒட்டிக்கும், ஏன்னா பட்டர் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக ஒட்டிக்கும். நல்லா எல்லா பக்கமும் போடுங்க. இங்கே பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு போட்டு இப்போ பாருங்கள் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாமே மிக்சடு கேக் உடைய மிக்சடு அந்த பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துடும். அதாவது பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கொட்டிடணும், அதில் ஃபுல்லாத்தையும் போட்டுட்டோம். பாதி தான் நமக்கு வரணுங்க இந்த பேனில், ஏன்னா கேக் வெந்த பிறகு ஃபுல்லாக மேலே வரைக்கும் வரும். ஏன்னா ஃபுல் டப்பா நம்ம வச்சிடக்கூடாது பேனில், வந்து எப்போவுமே அளவு பார்த்துக்கோங்க. அந்த செஞ்சு வச்சுருக்கிற மிக்சருக்கு எல்லாம் சேர்ந்து பாதி தான் வரணும். இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு, இவ்வளோ தான் வரணும். இவ்வளோ வந்தால் தான் நம்ம வந்து பாருங்கள் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ 10 நிமிஷம் ஹீட் ஆகிடுச்சு, தண்ணியெலாம் ஊற்றலை பார்த்தீங்களா, வெறுமனே தான் வச்சுருக்கிறேன், சிம்லேயே தான் வச்சுருக்குறேன். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். அந்த இது போட்டுட்டு ஸ்டாண்ட் போட்டுட்டு கையில் சுற்றாமல் பார்த்து மெதுவாக உள்ளே வச்சுருங்க. வச்சு 40 நிமிஷம் நீங்கள் திறக்காதீங்க, திறந்தே பார்க்கக்கூடாது, சிம்லேயே சிம்ப்ளேன்லேயே இருக்கணும், கூட்டிலாம் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நம்ம 40 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நடுவில் ஓப்பனே பண்ணக்கூடாதுங்க, திறந்தே பார்க்கக்கூடாது, ஏன்னா கேக் வந்து வேகாமல் நடுவில் ஆயிரும் ஒரு மாதிரி. அதனால் 40 நிமிஷம் திறக்காதீங்க. உங்களுக்கு அப்படி வேகலை அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கத்தி வச்சு இல்லாட்டி ஒரு இது ஏதாச்சும் சின்ன குச்சி வச்சோ ஏதாச்சும் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு தெரியும். வெளியே எடுத்துக்கோங்க, வெளியே எடுத்துட்டு கையிலலாம் எடுக்காதீங்க, இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இடுக்கி ஏதாச்சும் வச்சு எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறணுங்க, இது இப்படியே கவுத்திடக்கூடாது. இப்போ வந்து ஆக்கியாச்சுங்க கேக்கை, இப்போ வந்து ஆக்க பொருத்த மனம் ஆற பொறுக்கணும் சரியா. அதனால் வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் ஆறின பிறகு அது ஆறுற வரைக்கும் நம்ம வந்து சாக்லேட்டை வந்து மேலே வந்து டார்க் சாக்லேட்டை வந்து நான் வந்து நல்லா மெல்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கண்ணாடி பவுலோ இல்லாட்டி ஸ்டீல் சின்ன கிண்ணமோ பவுலோ ஏதோ வச்சு வச்சு இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து உடச்சி உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கீழே கொதிக்கும் போது அந்த கீழே உள்ள பாத்திரத்தில் மேலே உள்ள பாத்திரத்தில் உள்ள அந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். நல்லா மெல்ட் ஆன பிறகு நல்லா ஃபுல்லாக நான் போட்டேன் பாங்க, நமக்கு என்ன சாக்லேட் பிடிக்குதோ அந்த சாக்லேட் போட்டுக்கோங்க. நல்லா அப்படி பாருங்கள் மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து இப்போ வந்து கேக் வந்து அந்த பேனை வந்து கலட்டி வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க 10 நிமிஷம், அங்கே சாக்லேட் நமக்கு மெல்ட் ஆகிட்டு இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இதை எடுத்துடலாம். பொறுமையாக தாங்க எடுக்கணும், பொறுமை ரொம்ப அவசியம் கேக் செய்கிறதுக்கு. 1 ஹவரில் செய்கிறோம் பார்த்தீங்களா, இதுவே நமக்கு ரொம்ப பொறுமை தான். சில பேர் நிறைய நேரம் செய்வாங்க, அது நல்லா வந்துருக்கு பாருங்க நம்மளுக்கு, மாஷாலாம் நல்லா வந்துருக்கு. இதை வந்து இப்போ பாருங்கள் எப்படி நல்லா நடுவில் கட் பண்ணணுங்க, இப்படி இப்படி நடுவில் நேராக கட் பண்ணக்கூடாது, சைட்லேருந்து கொண்டு வந்து 2 பிளேட் மாதிரி ஆக்கிடுங்க. இப்படி பாருங்க இந்த சைட்லேருந்து பெரிய கத்தி வச்சு நல்லா இப்படி கட் பண்ணி அந்த பாருங்கள் மேலே உள்ளதை தனியாக இந்த மாதிரி பொறுமையாகவே கட் பண்ணணுங்க, அவசரப்படக்கூடாது. கேக் விஷயத்தில் நல்லா சாப்பிடணும், அழகாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். இது பாருங்க கீழே வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு தோசை திருப்புறத வச்சு ஏதாச்சும் வச்சு கீழே கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள் பாதி பாதியாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டார்க் சாக்லேட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, உருகிடுச்சு. இங்கே பாருங்கள் இப்போ நல்லா அதை மேலே போட்டு நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு கட்டி கத்தி நைஸ் வச்சு அப்படி வச்சு நல்லா ஸ்பூனே நல்லா வருதுங்க, ஸ்பூனில் நல்லா போட்டு பாருங்க இந்த மாதிரி எடுத்து அது மெல்ட்டாக இருக்கு இல்லையா, உருகிட்டே தான் போகும். அப்படி எடுத்து கொஞ்சம் அப்படியே வச்சு நல்லா அப்படி நல்லா நல்லா அப்படியே எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லாக பண்ணிடுங்க அப்படியே சாக்லேட் அந்த கேக் ஃபுல்லாகவே மேலே, ஏன்னா டபுள் லேயராக போடுறோம் இல்லையா,
நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நமக்கு நாக்கு நல்ல சுவையாக இருக்கும். அதில் பாதி எடுத்து இந்த பாதி கேக் போட்டுடலாம். மிச்சம் இருக்கிறது வந்து அந்த கேக் இதெல்லாம் போடு நட்ஸ் எல்லாம் இப்போ போடுவோம் பாருங்கள். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு பாதாமை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணணும்னா பாதாம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா வரும், நல்லா லேஸாக இருக்குங்க. அது நம்ம கைட்லேயோ கையிலையோ நம்ம கத்திலையோ நம்ம எடுக்கும்போது இவ்வளோ இந்த மாதிரி நைஸாக வராது, இதெல்லாம் நல்லா நைஸாக வரும். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இதை அப்படி நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம், நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு. பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கேக்கு, இது இது மேலே அப்படியே மெதுவாக, அதுவும் மெதுவாக தாங்க கையில் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு அது மேலே வச்சுட்டு இப்போ பாருங்கள் அந்த மேலே கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாதி கேக்கும் தூக்கி அது அந்த எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, நட்ஸ் போட்டிருந்தோம், சாக்லேட்டுடைய இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ மூடியாச்சு. இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சாக்லேட்டை வந்து நல்ல மேல அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க, நல்லா சைடில் ஃபுல்லாக நல்லா அப்படி திருப்பி திருப்பி கூட சைட்லலாம் அப்படி நல்லா பிளேட்டை நல்லா அப்படி சைடில் அப்படி ரவுண்டில் விட்டுட்டு அப்படியே பண்ணுங்கள். எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சா, நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகி நல்லா பாதி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே போட்டாச்சுக்கல. நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப நல்லா வரும். 1 hour உங்களுக்கு ஈஸியாக அவன் இல்லாமல் உங்களுக்கு இட்லி தவாலில் செய்யாமல் ஒருத்தங்க ஒன்று ஒன்றா செய்வாங்க, மண்ணெலாம் போட்டு செய்வாங்க, அதெல்லாம் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நான்ஸ்டிக் இப்போ இதில் வந்து நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணி நல்லா செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே அலங்காரம் பண்ணலாம். நம்ம என்ன தேவையோ செர்ரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நட்ஸுகள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து பாதாம் மட்டும் தான் போட்டிருக்கேன், பாதாம் நல்லா ஸ்லேஸ் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக போட்டாச்சு. நாங்கள் ஒரு ஹார்ட் போட போகிறோம் பாருங்கங்க, பார்த்தீங்களா நல்லா வந்துருக்குதா பாருங்களேன். முந்திரி பாதாம் வச்சு ஒரு ஹார்ட் அலங்காரம் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுடைய கேக்கை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஸ்வீட்டான சாக்லேட் கேக்கு தயாராயிடுச்சு. ஸ்வீட்டான சாக்லேட் கேக்கு ஹார்ட் கேக்குங்க, நல்லா இருக்குதா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள். நல்லா மேலே இன்னும் நச்சு மேலே நல்லா ஃபுல் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினா கூட இவ்வளோ நம்ம சும்மா எப்போ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற கேக்கு வேறு இல்லையா, நம்ம கையிலே செஞ்சு சாப்பிட்ற கேக்கு இவ்வளோ அழகாக நல்லா இருக்குன்னு பாருங்கள், டேஸ்ட்டாக வந்திருக்குது. நாங்களும் சாப்பிட்டு பார்க்குறோம், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இஷ்டம் தாங்க கேக்கு எவ்வளோ நாள் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், என்னென்ன வைக்கணும் பாருங்கள். பாதாம் முந்திரிலாம் வச்சு ஹார்ட் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பிள்ளைங்களுக்கு பர்த்டேலாம் வந்துச்சுன்னா கூட அம்மாவே செஞ்சு கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நேம் எழுதுனா கூட எழுதிக்கோங்க, நீங்கள் அந்த க்ரீம் வந்து வாங்கி நம்ம பேக் பண்ணி பாக்கெட்டில் போட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன நேம் கூட போடுறாங்க கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக போகுது பாருங்களேன் இந்த கேக்குள்ளே.
பார்த்தீங்களா அந்த கத்தி இவ்வளோ அழகாக போகுது பாருங்க. அந்த நைஃப் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக போகுதுன்ட்டு அந்த கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்துருங்க கேக் பாருங்களேன். ஸ்மூத் அப்படி இப்படி தொட்டாவே அப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. சாப்பிட போகிறோம் நாங்களும், நீங்களும் வாங்க எங்கள் கேக் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ விவேஸ். இதோ அம்மா செஞ்ச கேக் ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் ஃப்ளேவர் கலர்ஃபுல்லாக செம்மையாக வந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நட்ஸு, பாதாம், கேஷ்யூ எல்லாமே போட்டிருக்காங்க போல். ஸோ இதில் நிறையா நட்ஸ் இருக்குது. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த கேக்க நீங்க யாருக்காச்சும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு நிமிஷம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அவ்வளோ டேஸ்டா இது வந்திருக்கு. சீரியஸாவே இதை வாங்கினதுன்னு சொன்னா நம்புவாங்க போல, செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதுவும் நம்ம வீட்டில் அவன் இல்லாம இவ்வளோ சூப்பரா செஞ்சோம் அப்படின்னா யாருமே ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. செம்ம சாஃப்டாக இருக்கு. ஹார்டாக இல்லை, செம்ம சாஃப்டாக இருக்கு. இதை பாருங்க செம்ம சாஃப்டாக இருக்கு. அதில் போட்டிருக்க அந்த சாக்லேட் சாஸ் எசன்ஸ், அந்த சாக்லேட்டு எல்லாமே வந்து செம்மையாக ஜெல்லாகி சூப்பராக இருக்கு. அந்த அரோமா, ஃபுட்டோட ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு. அந்த கேக்கோட ஃப்ளேவர் வந்து செம்ம தூக்கலாக சூப்பராக இருக்கு. வேற லெவலுங்க, பிச்சு உதறிட்டாங்க நம்ம வீட்டில். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு நிறைய கிரெடிட் சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டாக இது வந்திருக்கு. உங்களுக்கும் இது அதே மாதிரி செம்ம டேஸ்டாக வரும். கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து செஞ்சு உங்கள் ஃபேமிலிகளுக்கெலாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றிகள்.